ஹலோ எவ்ரிவான் இந்தியன் கான்ஸ்டியூஷன் பார்ட் ஃபைவ் வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தி யூனியன் அண்ட் இஸ் டெரிட்டரிஸ் அதாவது நம்ம இந்தியன் யூனியன் அண்ட் அதோட டிவிஷன்ஸ் இதை பற்றி கான்ஸ்டிடியூஷனில் என்ன சொல்லியிருக்காங்க எந்தெந்த ஆர்டிகிள்ஸ் இதை பற்றி சொல்லியிருக்கு இது ரிலேட்டடாக என்னென்ன ஆக்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க என்னென்ன அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் டோட்டலாக 25 ஃபைவ் இருக்கு இது நைன்டீன் Constitution கான்ஸ்டிடியூஷன் உருவாக்குன டைமில் 22 டூ பார்ட்ஸ் தான் இருந்துச்சு அதுக்கப்புறமா வேறு வேறு அமெண்ட்மெண்ட்ஸ் மூலமாக எக்ஸ்ட்ரா பார்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படி இப்போ 25 ஃபைவ் இருக்கு இருக்குது இதில் ஃபர்ஸ்ட் பார்ட் தான் இந்த யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸ் பற்றி சொல்லுது ஆர்டிகிள்ஸ் பார்த்திங்கன்னா ஆர்டிகிள்ஸ் ஒன் டூ ஃபோர் இதில் எது 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 அப்படினா அப்படின்னா நம்ம யூனியனோட நேம் என்னது அதோட டெரிட்டரிஸோட நெய்ம் என்ன அதோடய எக்ஸ்டெண்ட் என்ன பவுண்ட்ரி என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த ஆர்டிகிள்ஸ் ஒன் டூ ஃபோரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதை பற்றி சொல்கிறது தான் பார்ட் ஒன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஸோ இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்ப்போம் இப்போ நம்ம ஆர்டிகிள் ஒன் பற்றி பார்க்கலாம் ஆர்டிகிள் ஒன் எதை பற்றி சொல்லுது அப்படின்னா நேம் ஆஃப் தி யூனியன் அண்ட் டெரிட்டரிஸ் நம்ம இந்தியாவோட வெல் அஸ் அதோட டெரிட்டரிஸ் ஆர் ஸ்டேட்ஸோட நேம்ஸ் இதை பற்றி தான் ஃபர்ஸ்ட் ஆர்டிகிள் சொல்லுது இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கிளில் பார்த்தீங்கன்னா த்ரீ கிளாஸஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ன சொல்லுது அப்படின்னா இந்தியா தட் இஸ் பாரத் ஷால் பி ஏ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுது இப்போ நம்ம யூனியன் இந்தியாவோட நேம் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்தியா தட் இஸ் பாரத் ரெண்டு நேமுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஷால் பி ஏ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் இன்னொரு விஷயம் நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் டாக்டர் அம்பேத்கர் இந்த ஆர்டிக்கிளை எழுதினப்போ என்ன மீன் பண்ணாங்க அப்படின்னா இந்தியா இஸ் அ யூனியன் ஆஃப் ஸ்டேட் நாட் அ ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னா ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்கிறப்போ ஒரு கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஒப்பந்தத்தினாலேயோ ஒரு உடன்படிக்கையினாலேயோ ஒரு கண்ட்ரி வந்து ஃபார்ம் ஆச்சுது ஒரு கூட்டமைப்பு ஃபார்ம் ஆச்சுது அப்படின்னா அதை வந்து ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம இந்தியா அப்படி ஃபார்ம் ஆகலை இந்தியா ஏற்கனவே அது ஒருங்கிணைந்த இந்தியாவாக தான் இருந்துச்சுது ஸோ இந்தியாவை ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்ல முடியாது எந்த ஒரு உடன்படிக்கையினாலேயுமே நம்ம வேறு வேறு எல்லாம் சேர்த்து நம்ம கண்ட்ரியை ஃபார்ம் பண்ணலை ஸோ அதை வந்து நம்ம ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்ல முடியாது அது திங் அந்த செகண்ட் ஒன்று என்ன அப்படின்னா த யூனிட்ஸ் ஆர் ஸ்டேட்ஸ் டு நாட் have ரைட் டு பிரேக் ஃப்ரம் யூனியன் நம்ம இந்தியாவோட ஸ்டேட்ஸ் ஆர் யூனியன் டெரிட்டரிஸ் எதுக்குமே இருந்து பிரிஞ்சு போக தானா பிரிஞ்சு போகிறதுக்கான அதிகாரம் கிடையாது ஸோ இந்த ரெண்டு விஷயங்களை வச்சு இந்தியாவை ஒரு ஃபெடரேஷனு நம்ம சொல்ல முடியாது யூனியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவே இப்போ யூஎஸ்ஏ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஸ்டேட்ஸ் வந்து தனியாக பிரிஞ்சு போகணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்களோட ப்ராவின்சஸ் தனியாக பிரிஞ்சு போகணும்னு நினச்சாங்கன்னா அவங்க போய்கிடலாம் ஸோ அவங்களோட கண்ட்ரியை வந்து ஒரு ஃபெடரேஷன் அப்படி சொல்லுவோம் ஆனால் நம்ம கண்ட்ரி வந்து அப்படி கிடையாது ஸோ இந்தியா இஸ் அ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இதை வந்து டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் ஒன்மோர் திங் இந்தியா அண்ட் பாரத் ரெண்டு நேமுமே இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ என்ன நேம் வைக்கலாம் அப்படின்னு வர்றப்போ நிறைய பேர் இந்தியா அப்படி சொன்னாங்க நிறைய பேர் பாரத் அப்படி சொன்னாங்க ஸோ கான்ஃப்ளிக்டை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்தியா தட் இஸ் பாரத் அப்படின்னு ரெண்டு நேமையுமே இந்த ஆர்டிகல் ஒன் கிளாஸ் ஒன்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்ததான் ஆர்டிகல் ஒன்ல கிளாஸ் டூ பார்க்கலாம் கிளாஸ் டூ என்ன சொல்லுதுன்னா த நேம்ஸ் ஆஃப் தி ஸ்டேட்ஸ் அண்ட் த டெரிட்டரிஸ் வில் பி ஸ்பெசிஃபைட் இன் த ஃபர்ஸ்ட் ஷெடியூல் அப்படின்னு சொல்லுது ஃபர்ஸ்ட் ஷெடியூல் ஆஃப் த கான்ஸ்டியூஷனில் நேம்ஸ் ஆஃப் தி யூனியன் அண்ட் த டெரிட்டரிஸை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது இந்த ஆர்டிக்கிள் சொல்லுது அண்ட் தேர்ட் கிளாஸ் என்ன சொல்லுதுன்னா the territory of india shall comprise states union territories and territories that may be acquired by india நம்ம யூனியன் இந்தியன் யூனியனோட காம்போசிஷன் என்ன அப்படின்பா திங்கனா states union territories and territories that may be acquired by india இது மூணு சேர்ந்தது தான் இந்தியன் யூனியன் அப்படினு சொல்லுது statesனா என்ன union territoriesனா என்ன states அப்படிங்கறப்போ அவங்களுக்குன்னு தனியா ஒரு சில அதிகாரங்கள் இருக்கும் they share the power with the central government சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சேர்ந்து ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க ஒரு சில அதிகாரங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குன்னு தனியாக இருக்கும் ஒரு சிலது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் செய்யணும்னு இருக்கும் ஒரு சிலது ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ தே ஷேர் த பவர் வித் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படி இருந்தால் அது ஸ்டேட் ஆனால் யூனியன் டெரிட்டரிஸ் அப்படி கிடையாது அவங்களுக்குன்னு தனியாக அதிகாரம் கிடையாது அவங்களால சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட பவரை ஷேர் பண்ண முடியாது தே ஆர் ஒன்லி கண்ட்ரோல்டு பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்னா அவங்கள கண்ட்ரோல் பண்ணுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி டெல்லி அண்ட் ஜம்மு காஷ்மீர் இங்கே வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளீஸ் இருக்குது அவங்களுக்குன்னு சிஎம் இருப்பாங்க இருந்தாலுமே ப்ரெசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணுற லியூட்டினன்ட் கவர்னர் தான் அந்த யூனியன் டெரிட்டரிஸை வந்து கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்க மற்ற எல்லா யூனியன் டெரிட்டரிஸ்க்கும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளீஸ் கிடையாது தே ஆர் டைரக்ட்லி அண்ட் த கண்ட்ரோல் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸோ அதுதான் ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரல் கவர் சாரி ஸ்டேட்டுக்கும் யூனியன் டெரிட்டரிஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸு ஷேர் பண்ணால் பவரை ஷேர் பண்ணால் அவங்க ஸ்டேட் டேரக்ட்லி கண்ட்ரோல்டு பை த சென்ட்ரல் கவர்மெண்ட்னா அவங்க யூனியன் டெரிட்டரி அண்ட் ஒன் மோர் திங் டெரிட்டரிஸ் தட் மே பி அக்வயர்ட் பை இந்தியா ஸோ ஃப்யூச்சரில் இந்தியா வேற ஏதாவது ஒரு கண்ட்ரிக்கிட்டே இருந்து ஏதாவது டெரிட்டரியை வார் மூலமாகவோ இல்லை வேற ஏதாவது அக்ரிமெண்ட் மூலமாகவோ அக்வயர் பண்ணாலோ அதுவும் நம்ம இந்தியன் யூனியனோட பார்ட் தான் இந்த த்ரீ திங்ஸ் ஸ்டேட்ஸ் யூனியன் டெரிட்டரிஸ் அண்ட் டெரிட்டரிஸ் தேட் மே பி அக்வைர்ட் பை இந்தியா ஃப்யூச்சரில் இது எல்லாமே இந்தியன் யூனியனோட காம்போனன்ட்ஸ் அப்படின்னு ஆர்டிகிள் ஒன் கிளாஸ் த்ரீ சொல்லுது இப்போ இண்டிபெண்டன்ட் இந்தியால இந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் எப்படி ரீஆர்கனைஸ் பண்ணாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் நம்ம பிரிட்டிஷ் இந்தியாவில் இருந்த ப்ராவின்சஸ் பார்த்திங்கன்னா அது இந்தியாவோட பார்ட் தான் ஸோ ஆட்டோமேட்டிக்காக இண்டிபெண்ட் இந்தியாவில் அதுவும் இந்தியாவோட பார்ட் ஆயிடுச்சு ஆனால் இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இருக்குது இல்லையா இந்த ப்ரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் வந்து கிங்ஸ் ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அது வந்து இந்தியாவோட பார்ட்டாக ஆட்டோமேட்டிக்காக வரல அப்போது டோட்டலாக ஃபைவ் ஃபிஃப்டி டூ பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் வந்து இந்தியாவோட எல்லைக்குள்ளே இருந்துச்சு இவங்க எல்லாருக்கும் மூணு ஆப்ஷன் கொடுத்தாங்க நீங்கள் ஒன்று இந்தியாவோட ஜாயின் பண்ணலாம் இல்லை பாகிஸ்தானோட ஜாயின் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இண்டிபெண்ட்டாக இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க ஸோ இதில் ஃபைவ் ஃபார்ட்டி நைன் ஸ்டேட்ஸ் வந்து இந்தியாவோட ஜாயின் பண்ணிட்டாங்க த்ரீ ஸ்டேட்ஸ் மட்டும் நாங்கள் ஜாயின் பண்ணலை இந்தியாவோடையும் ஜாயின் பண்ணலை பாகிஸ்தானோடையும் ஜாயின் பண்ணலை வி ஒன்ட் டு பி இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்லி இருந்துட்டாங்க எந்த ஸ்டேட் எல்லாம் அப்படின்னு பார்த்தா ஹைதராபாத் ஜுனகர் அண்ட் காஷ்மீர் இந்த மூணு ஸ்டேட்ஸும் இண்டிபெண்ட்டாக இருக்க விரும்பி இருந்துட்டாங்க அதுக்கப்புறமா ஃப்யூச்சரில் நைன்டீன் ஃபார்ட்டி செவன்லையே அக்டோபரில் பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் வந்து காஷ்மீரை இன்வைட் பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ அந்த டைமில் அங்கே இருந்த கிங் ராஜா ஹரிசிங் வந்து இந்தியா கிட்டே ஹெல்ப் கேட்குறாரு ஸோ இந்தியாவுக்கும் ராஜா ஹரிசிங்க்கும் ஒரு அக்ரிமெண்ட் அந்த அக்ரிமெண்ட் படி பாகிஸ்தான் ட்ரூப்ஸை இந்தியா கிளியர் பண்ணி கொடுத்துருச்சுன்னா காஷ்மீரை இந்தியாவோட இணைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ அந்த அக்ரிமெண்ட் படி பாகிஸ்தான் ட்ரூப்ஸ் வெளியேறின உடனே காஷ்மீர் வந்து இந்தியாவோட இணைஞ்சிருச்சு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாளில் ஜுனகர் ஜுனகரில் என்ன பிரச்சனை அப்படின்னா ஜுனகரில் இருக்கிற பாப்புலேஷன் வந்து மோஸ்ட்லி ஹிந்துஸ் ஆனால் அதோடய ரூலர் வந்து முஸ்லீம் அவருக்கு பாகிஸ்தானோட அவங்களோட ஸ்டேட்டை இணைக்கணும் அப்படின்னு ஆசை அதுக்காக அவர் வந்து பிளான் பண்ணிகிட்டு இருந்தப்போ மக்கள் வந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்தியா என்ன பண்ணுச்சுன்னா அந்த டைமில் மில்ட்ரி அனுப்பிச்சுது மில்ட்ரி அனுப்பி அதே நேரத்தில் அங்கே வந்து ஒரு ரெஃபரண்டம் கண்டக்ட் பண்ணாங்க வாக்கெடுப்பு நடத்தினதில் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து இந்தியாவோட ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதை மனசில் வச்சு இந்தியா வந்து ஜுனகரை அனெக்ஸ் பண்ணிருச்சு அண்ட் அந்த ரூலர் வந்து அப்புறமா பாகிஸ்தானில் போய் செட்டில் ஆகிட்டார் அண்ட் ஃபைனலாக ஹைதராபாத் மட்டும் ரிமைன் ஆகியிருந்துச்சு இண்டிபெண்டாகவே நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டில் அந்த ஹைதராபாதாவையும் இந்தியா வந்து போலீஸ் ஃபோர்ஸ் அனுப்பி ஹைதராபாத்தை அனெக்ஸ் பண்ணிடுச்சுது ஏன்னா அந்த கிங்கும் பாகிஸ்தானோட ஜாயின் பண்ணலாம் இல்லைனா இண்டிபெண்ட்டாகவே இருந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருந்தார் ஸோ அந்த டைமில் இந்தியா மில்டரி ஃபோர்ஸ் அனுப்பி அந்த ஆப்ரேஷன் பேர் வந்து ஆப்ரேஷன் போலோ ஆப்ரேஷன் போலோ அப்படிங்கிற நேமில் மில்ட்ரி ஃபோர்ஸ் அனுப்பி ஹைதராபாத்தை அனெக்ஸ் பண்ணி அதை பிரதேஷ் ஸ்டேட்டோட சேர்த்துக்கிட்டாங்க அப்படி நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்லையே இந்த ஃபைவ் ஃபிஃப்டி டூ பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸும் இந்தியாவோட யூனியனில் இணைஞ்சிட்டாங்க இப்படி பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் எல்லாத்தையும் இந்தியாவோட இணைச்சாச்சு ஏற்கனவே ப்ராவின்சஸ் வந்து இந்தியாவோட கண்ட்ரோலில் தான் இருக்குது இப்போது இதை வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் ஸ்டேட்ஸாக டிவைட் பண்ணிச்சு இந்தியா எப்படின்னா பார்ட் ஏ ஸ்டேட்ஸ் பி ஸ்டேட்ஸ் சி அண்ட் டி அந்த மாதிரி நாலு டிவிஷனாக டிவைட் பண்ணாங்க பார்ட் ஏ ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறப்போ வந்து ஏற்கனவே பிரிட்டிஷ் பீரியட்லேயே இருந்து கவர்னர்ஸ் ப்ராவின்சஸ் கவர்னர்ஸ் ரூல் பண்ணுற ப்ராவின்சஸ் ஸ்டேட்ஸ் அதைத்தான் வந்து பார்ட் ஏ ஸ்டேட்ஸில் வச்சுருந்தாங்க பார்ட் பி ஸ்டேட்ஸில் வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் வந்து பார்ட் பியில் இருந்துச்சு அண்ட் பார்ட் சி வந்து ஒரு சில ப்ரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அஸ்வெல்ல சீஃப் கமிஷ்னர்ஸ் ப்ராவின்சஸ் சீஃப் கமிஷனர்ஸ் ப்ராவின்சஸும் ஒரு சில பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸும் சேர்ந்து பார்ட் சி ஸ்டேட் ஆச்சுது அண்ட் பார்ட் டி ஸ்டேட் வந்து ஒரே ஒரு ஸ்டேட் அந்தமாதிரி நிக்கோபார் தட் இஸ் சாலிட்ரி ஸ்டேட் அப்படி ஃபோர் கேட்டகரிஸாக பிரிச்சுருந்தாங்க பார்ட் ஏ பி சி அண்ட் டி அப்படின்னு ஃபோர் கேட்டகரிஸாக நைன்டீன் ஃபிஃப்டியில் டிவைட் பண்ணியிருக்காங்க இப்போது இந்த பார்ட் ஏ ஸ்டேட்ஸில் டோட்டலாக எத்தனை ஸ்டேட்ஸ் இருந்துச்சுன்னா நைன் ஸ்டேட்ஸ் இருந்துச்சு இதை யார் கவர்ன் பண்ணுறதுன்னா ப்ரெசிடண்ட் அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய கவர்னர் அவங்க தான் இந்த பார்ட் ஏ ஸ்டேட்ஸை கவர்ன் பண்ணுறது அண்ட் பார்ட் பி ஸ்டேட்ஸ் இது பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்லேருந்து ஃபார்ம் ஆனது ஸோ இதை வந்து கவர்ன் பண்ணுறது யாருனா ராஜ் பிரமுக் அப்படிங்கிறவர் இந்த ராஜ் பிரமுகை அப்பாயிண்ட் பண்ணுறதும் கவர்னர் தான் டோட்டலாக பார்ட் பி ஸ்டேட்ஸ் எயிட் இருந்துச்சு அடுத்ததான் பார்ட் சி ஸ்டேட்ஸ் பார்ட் சி ஸ்டேட்ஸ் வந்து சீஃப் கமிஷனர்ஸ் ப்ராவின்சஸ் அண்ட் ஒரு சில பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸை ஜாயின் பண்ணி ஃபார்ம் பண்ணது ஸோ இதை வந்து கவர்ன் பண்ணுறது சீஃப் கமிஷனர் இந்த சீஃப் கமிஷனரையும் பிரெசிடென்ட் தான் அப்பாயின்ட் பண்ணுவாங்க அண்ட் இந்த பார்ட் சி ஸ்டேட்ஸ் வந்து டோட்டலாக டென் இருந்துச்சு கடைசியாக பார்ட் டி ஸ்டேட் சாலிட்ரி ஸ்டேட் அந்தமாதிரி நிக்கோபார் இதை கவர்ன் பண்ணுறது லெப்டினன்ட் கவர்னர் இவரையும் அப்பாயின்ட் பண்ணுறது பிரெசிடென்ட் தான் ஸோ பிரெசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணுற கவர்னர் ஆர் ராஜ் பிரமுக் ஆர் சீஃப் கமிஷனர்ஸ் ஆர் லெஃப்ட் கவர்னர் இவங்க தான் அந்த பார்ட் ஏ பி சி டி இந்த ஸ்டேட்ஸ் வந்து கவர்ன் பண்ணிட்டு இருந்தாங்க இது வந்து சிக்ஸ் வரைக்கும் இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க இதுக்கு நடுல இந்தியாவில் லிங்குஸ்டிக் பேசிஸ்ல செப்பரேட் பண்ணலாம் ஸ்டேட்ஸ் வந்து கிளாசிஃபை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்லார் ஆர்கியுமெண்ட்ஸ் வருது அதுக்காக கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா டார்க் கமிட்டி அப்பாயint பண்றாங்க ஜூன் 1948 ல டார்க் கமிட்டி அப்பாயint பண்ணி ஸ்டேட்ஸில் லிங்குவிஸ்டிக் பேசிஸில் செப்பரேட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த கமிட்டியோட ரிப்போர்ட் என்ன அப்படின்னா லிங்க்விஸ்டிக் பேசிஸில் செப்பரேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க அடுத்ததாக சேம் இயரில் டிசம்பர் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டில் ஜேவிபி கமிட்டியை மறுபடியும் அப்பாயின்ட் பண்ணுறாங்க இந்த கமிட்டியில் மெம்பர்ஸ் யார்னா ஜவஹர்லால் நேரு வல்லபாய் பட்டேல் அண்ட் பட்டாபி சித்தராமையா ஸோ இவங்களும் என்ன சொல்லிடுறாங்கன்னா நைன்டீன் ஃபார்ட்டி நைனில் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்க லிங்குவிஸ்டிக் பேசிஸில் பிரிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ லிங்க்விஸ்டிக் பேஸிஸில் செப்பரேஷன் நடக்கலை இந்த டைமில் நைன்டீன் ஃபிஃப்டி த்ரீல என்னாகுது அப்படின்னா மெட்ராஸ் ஸ்டேட்டில் இருந்து தெலுங்கு ஸ்பீக்கிங் பீப்புளை வந்து பிரித்து தனியாக ஆந்திர பிரதேஷ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டை உருவாக்கணும் அப்படின்னு ஒருத்தர் வந்து ஃபாஸ்டிங் இருக்கிறார் யார் அப்படின்னா பொட்டி ஸ்ரீராமலு அப்படிங்கிறவர் இவர் வந்து ஃபாஸ்டிங் இருந்து அதில் இறந்து போயிடுறாரு ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா அவசரவசரமாக ரிவோல்ட் எதுவும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆந்திர பிரதேசம் வந்து மெட்ராஸ் ஸ்டேட்லேருந்து இருந்து பிரிச்சிடுறாங்க தெலுங்கு ஸ்பீக்கிங் பீப்புள் கம்ப்ரைஸ் பண்ணி ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட் வந்து பிரிச்சிடுறாங்க இது அவரோட ஃபாஸ்டிங்னால வந்த ரிசல்ட் ஸோ இதுதான் பிரதேஷ் தான் லிங்க்விஸ்டிக் பேஸிஸில் ஃபர்ஸ்ட்டாக செப்பரேட்டான ஸ்டேட் அதுக்கப்புறமா ஃபசல் அலி கமிட்டி வந்து நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ்ல உருவாக்குறாங்க மறுபடியும் லிங்க்யூஸ்டிக் பேசிஸில் செப்பரேட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறது மாதிரி இந்த கமிட்டி வந்து நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ்ல ரிப்போர்ட் சப்மிட் பண்றாங்க இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா லிங்குஸ்டிக்ல ரீஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் கொடுக்குறாங்க அதுக்கு அப்புறமா இந்தியாவை ரீஆர்கனைஸ் பண்றாங்க ஃபிஃப்டி சிக்ஸில் கொடுத்த ரிப்போர்ட் படி செவன்த் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வர்றாங்க

பாம்பே ஜம்மு காஷ்மீர் கேரளா மத்திய பிரதேஷ் மெட்ராஸ் மைசூர் ஒரிசா பஞ்சாப் ராஜஸ்தான் உத்தரபிரதேஷ் அண்ட் வெஸ்ட் பெங்கால் இந்த ஃபோர்டீன் ஸ்டேட்ஸ் தான் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸில் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் மூலமாக லிங்குஸ்டிக் பேஸில் டிவைட் பண்ண ஸ்டேட்ஸ் அண்ட் தீஸ் ஆர் த ஃபோர்டீன் ஸ்டேட்ஸ் அண்ட் சிக்ஸ் யூனியன் டெரிட்டரிஸ் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் டெல்லி லக்ஷதீவ் மினிகாய் அண்ட் ஐலண்ட்ஸ் மணிப்பூர் திரிபுரா இதில் ஹிமாச்சல் பிரதேஷ் மணிப்பூர் திரிபுராலாம் இப்போது ஸ்டேட் ஆயிருச்சு அப்போது இது யூனியன் டெரிட்டரியாக தான் ஃபர்ஸ்ட் இருந்துச்சுது அதே மாதிரி லக்ஷதீப் மினிகாய் அண்ட் அமிந்தவியலன்ஸு ஜாயின் பண்ணி இப்போ லக்ஷதீப் ஐலண்ட்ஸ் அப்படின்னு சேர்த்துட்டாங்க அண்ட் அகைன் நியூவாக நிறைய யூனியன் டெரிட்டரிஸ் ஃபார்ம் ஆயிருக்கு இது அப்போது நைன்டீன் ஃபிஃப்டியில் இந்த சிக்ஸ் யூனியன் டெரிட்டரிஸ் அண்ட் ஃபோர்டீன் ஸ்டேட்ஸ் தான் ஃபார்ம் பண்ணாங்க லிங்க்விஸ்டிக் பேசிஸில் அண்ட் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டில் நம்ம இந்தியாவில் எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்குது அப்படின்னா ட்வெண்ட்டி எயிட் ஸ்டேட்ஸ் அண்ட் எயிட் யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது கடைசியாக ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸ்டேட்டை ரெண்டு யூனியன் டெரிட்டரியாக டிவைட் பண்ணாங்க எப்போ அப்படின்னா தேர்ட்டி ஒன் டென் டூ தௌசண்ட் நைன்டீன் அன்னைக்கு ஜம்மு காஷ்மீருக்கு இருந்த கான்ஸ்டியூஷன் செப்பரேட் கான்ஸ்டியூஷனை ரத்து பண்ணி அதை இந்தியாவோட சேர்த்து யூனியன் டெரிட்டரியாக பிரிச்சுட்டாங்க ஸோ ஜம்மு காஷ்மீர் அண்ட் லடாக் அப்படின்னு ரெண்டு யூனியன் டெரிட்டரியாக டிவைட் பண்ணிட்டாங்க இது வந்து தேர்ட்டி ஒன் டென் டூ தௌசண்ட் நைன்டீன் அன்னைக்கு அதுக்கப்புறமா ட்வெண்ட்டி சிக்ஸ் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அன்னைக்கு டாமன் டையூ டட்ரா நாகர் ஹாவேலி இந்த ரெண்டு யூனியன் டெரிட்டரியும் சேர்த்து சேர்த்து டாமன் கேபிட்டலாக வச்சு ஒரே யூனியன் டெரிட்டரியாக மாற்றியிருக்காங்க ஸோ ரீசண்டாக இந்த ரெண்டு சேஞ்சஸ் நடந்திருக்கு அதுக்கப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக டுவெண்ட்டி எயிட் ஸ்டேட்ஸ் அண்ட் எயிட் யூனியன் டெரிட்டரிஸ் நம்ம இந்தியாவில் இருக்குது இதுதான் இப்போதைக்கு உள்ள பொலிட்டிக்கல் டிவிஷன் ஆஃப் இந்தியா இதுவரையும் நாம் ஆர்டிகல் ஒன் பற்றி பார்த்தோம் அதாவது ஆர்டிகல் ஒன் என்ன சொல்லுது அப்படின்னா நம்ம இந்தியன் யூனியனோட நேம் அஸ் வெல் அஸ் அதோட ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸோட நேம்ஸ் அண்ட் டேர் எக்ஸ்டெண்ட் அதை பற்றி தான் சொல்லுது அடுத்ததாக ஆர்டிகல் டூ என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் ஆர்டிக்கல் டூ என்ன சொல்லுதுன்னா அட்மிஷன் ஆர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ் இதை பற்றி சொல்லுது அட்மிஷன் ஆர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ் தட் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் இந்தியா இந்தியாவோட பார்ட்டாக இல்லாமல் வேறு வெளியே இருந்து நம்ம இந்தியா அட்மிட் பண்ணுற ஸ்டேட் ஆர் புதுசாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுற ஸ்டேட் பற்றி தான் சொல்லுது ஸோ அட்மிஷன்னா என்ன எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னா என்ன ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா அட்மிஷன் அப்படிங்கிறப்போ ஏற்கனவே ஒரு ஸ்டேட் இருக்குது இந்தியாவுக்கு வெளியே ஏற்கனவே ஒரு ஸ்டேட் இருக்குது அதை அப்படியே நம்ம இந்தியா கூட நம்ம சேர்த்துக்கிறோம் அது வந்து அட்மிஷன் ஆஃப் நியூ ஸ்டேட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படிங்கிறப்போ ஒரு ஸ்டேட்டாக இல்லாமல் ஒரு பெரிய ஸ்டேட்டோட ஒரு பார்ட்டை வந்து நம்ம இந்தியாவோட சேர்த்துக்கிறோம் அப்படிங்கிறப்போ அதை நம்ம வந்து புதிய ஸ்டேட்டாக எஸ்டாப்ளிஷ் பண்ணி உருவாக்கி நம்ம கண்ட்ரியோட சேர்த்துக்குவோம் அதுதான் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அதான் ரெண்டு டிஃப்ரென்ஸ் இந்த மாதிரி அட்மிட் பண்ணுறது அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணுறது இதை பற்றி தான் ஆர்டிகிள் டூ சொல்லுது முக்கியமாக என்னென்னா விச் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் இந்தியன் யூனியன் ஏற்கனவே நம்ம இந்தியாவில் இருக்கிற ஸ்டேட்டை பற்றி சொல்லலை வெளியே இருந்து நம்ம அனக்ஸ் பண்ணுறது அந்த மாதிரி ஸ்டேட்ஸ் பற்றி தான் ஆர்டிகிள் டூ சொல்லுது இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா சிக்கிம் சொல்லலாம் ஸோ நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிது அப்போ சிக்கிம் வந்து இந்தியாவோட பார்ட்டாக ஆகலை சிக்கிம் வான் டு பி இண்டிபெண்ட் அந்த டைமில் ஒரு ஓட்டிங் நடத்துகிறாங்க அது ஃபெயில் ஃபெயிலாகிடுது ஸோ சிக்கிம் வந்து இண்டிபென்டண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தீர்மானம் ஆகுது ஆனால் ஜவஹர்லால் நேரு வந்து அதுக்கு ப்ரொடெக்ட்ரேட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க ஸோ எப்படின்னா இந்தியாவோட டிஃபென்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இந்த ஃபீல்டில் வந்து இந்தியாவோட கண்காணிப்பு சிக்கிம் மேலே இருக்கும் ஆனால் சிக்கிமுக்குன்னு ஒரு ஆட்டோனமஸ் ரூலர் இருப்பார் அவங்களோட இன்டர்னல் விஷயங்கள் எல்லாமே அவங்களே தன்னிச்சையாக முடிவெடுத்துக்குவாங்க அந்த மாதிரி இருந்துச்சுது சிக்கிம் ஸோ டில் நைன்டீன் செவன்டி ஃபைவ் சிக்கிம் வந்து இந்தியாவோட ப்ரொடெக்ட் கிரியேட்டாக தான் இருந்துச்சு ஸோ இன் சிக்கிமோட இன்டர்னல் அஃபேர்ஸில் இந்தியா தலையிட முடியாது ஆனால் இந்த டிஃபென்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இதில் வந்து இந்தியா அதுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்துட்டு இருந்துச்சு ஸோ நைன்டீன் செவன்டி ஃபைவ்ல தான் மறுபடியும் ஒரு ரெஃபரண்டம் நடத்துகிறாங்க அதில் சிக்கிம் வந்து இந்தியாவோட பார்ட் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி மக்கள் ஓட் பண்ணுறதுனால சிக்கிம் இந்தியாவோட பார்ட் ஆகுது இது வந்து தேர்ட்டி சிக்ஸ் சமென்மென்ட் மூலமாக நைன்டீன் செவென்டி ஃபைவ்ல சிக்கிம் பிகேம் பார்ட் ஆஃப் இந்தியா இதை வந்து த ஆர்ட்டிகிள் டூ அண்டரில் தான் வருது அதாவது இந்தியாவோட பார்ட்டாக இல்லாத ஒரு ஸ்டேட்டை நம்ம இந்தியா கூட அட்மிட் பண்ணியிருக்கோம் பிட்ஸ் அட்மிஷன் இ இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் பற்றி சொல்கிறது தான் ஆர்டிகிள் டூ அடுத்ததாக ஆர்டிகில் த்ரீ ஆர்டிகில் த்ரீ என்ன சொல்லுதுன்னா ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ் அண்ட் ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஏரியாஸ் பவுண்ட்ரிஸ் ஆர் நேம்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ஸ்டேட்ஸ் இது வந்து இந்தியாவோட எக்ஸிஸ்டிங் ஸ்டேட்ஸ் ஏற்கனவே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸை நியூ ஸ்டேட்டாக ஃபார்ம் பண்ணலாம் அதோட ஏரியாஸை வந்து ஆல்ட்ரு பண்ணலாம் பவுண்ட்ரிஸை ஆல்ட்ரு பண்ணலாம் நெய்ஸை வந்து ஆல்ட்ரு பண்ணலாம் இதுக்கான ப்ரொவிஷன்ஸ் பற்றி சொல்கிறது தான் ஆர்டிகிள் த்ரீ ஸோ என்னென்ன வந்து பண்ணலாம் இந்தியன் கவர்மெண்ட் அதோட ஸ்டேட்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் அண்ட் நியூ ஸ்டேட் பை செப்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி ஆர் யுனைட் டூ ஆர் மோர் ஸ்டேட்ஸ் ஸோ டெரிட்டரிஸை வந்து செப்பரேட் பண்ணலாம் ஒரு ஸ்டேட்டை ரெண்டாக டிவைட் பண்ணலாம் இல்லை டூ ஆர் மோர் டெரிட்டரிஸை சேர்த்து ஒரே ஸ்டேட் ஆக்கலாம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஆந்திர ஆந்திரப்பிரதேஷை வந்து டிவைட் பண்ணி தெலுங்கானா ஆந்திர ஆந்திரப்பிரதேஷ் அப்படின்னு ஆக்கினாங்க அதுதான் இது இந்த ஆர்டிகிள் த்ரீ அண்டர்ல தான் அது வரும் அடுத்ததான் இன்க்ரீஸ் ஏரியா ஆஃப் அ ஸ்டேட் ஒரு ஸ்டேட்டோட ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணலாம் அதே நேரத்தில் ஒரு ஸ்டேட்டோட ஏரியாவை டிக்ரீஸ் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி டிவைட் பண்ணுறப்போ ஏரியா வந்து ஆட்டோமேட்டிக்காக டிக்ரீஸ் ஆகும் அந்த நேரத்தில் ரெண்டு டெரிட்டரிஸாக ஒரே ஸ்டேட்டாக ஆகுறப்போ இன்க்ரீஸ் ஆகும் ஆல்சர் த பவுண்ட்ரிஸ் ஆஃப் ஸ்டேட் ஒரு ஸ்டேட்டோட பவுண்டரியை ஆல்டர் பண்ணலாம் இந்த ஆல்ச்சர் நெய்ம் ஆஃப் ஸ்டேட் ஸ்டேட்டோட நெய்மையும் ஆல்டர் பண்ணலாம் இந்த மாதிரி விஷயங்களை பற்றி இதுக்கான ப்ரொவிஷன்ஸ் பற்றி சொல்கிறது தான் ஆர்டிகிள் த்ரீ ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆர்டிக்கிள் டூ அண்ட் த்ரீன்னு பார்த்தோம்னா ஆர்டிகிள் டூ வந்து இந்தியாவோட பார்ட் இல்லாமல் வெளியே இருந்து நம்ம அட்மிட் பண்ணக்கூடிய ஸ்டேட்ஸ் பற்றி சொல்லுது ஆர்டிகிள் த்ரீ வந்து ஏற்கனவே இந்தியன் யூனியனில் இருக்கிற ஒரு ஸ்டேட்டை ஆல்ட்ரு பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லுது இதுதான் ஆர்டிகிள் டூ அண்ட் த்ரீக்கான டிஃப்ரென்ஸ் அடுத்ததாக ஆர்டிகிள் ஃபோர் ஆர்டிகிள் ஃபோரில் என்ன சொல்லியிருக்குன்னா லாஸ் மேட் ஃபார் அட்மிஷன் ஆர் எஸ்டாப்ளிமெண்ட் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ் அண்டர் ஆர்ட்டிகிள் டூ அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ் அண்ட் ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஏரியாஸ் அண்டர் ஆர்டிகிள் த்ரீ ஆர் நாட் டு பி கன்சிடர்ட் அஸ் அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அண்டர் ஆர்டிகிள் த்ரீ சிக்ஸ்டி எயிட் அதாவது இந்த ஆர்டிகிள் டூவில் என்ன சொல்லியிருக்காங்க புதிய ஸ்டேட்ஸை வெளியேருந்து அட்மிட் பண்ணிக்கலாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அண்ட் ஆர்டிக்கிள் த்ரீல இந்தியாவில் இருக்கிற ஸ்டேட்டை வந்து டிவைட் பண்ணவோ இல்லை மர்ஜ் பண்ணவோ நேம் சேஞ்ச் பண்ணவோ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அதிகாரம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு எந்த ஒரு சட்ட திருத்தமும் அமெண்ட்மெண்ட் வந்து கொண்டு வர தேவையில்லை அப்படின்னு சொல் சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள் த்ரீ சிக்ஸ்டி எயிட் படி அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும் அப்படின்னா லோக்சபாவில் பாஸ் பண்ணணும் ராஜ்யசபாவில் பாஸ் பண்ணணும் ஒரு பில்லை அண்ட் ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் வந்து அந்த பில்லை பாஸ் பண்ணணும் அப்படின்னா தான் அந்த ஆக்டை வந்து கொண்டு வர முடியும் அப்படி இருக்கிறப்போ இது வந்து ஒரு டைம் டேக்கிங் ப்ராசஸ் ரொம்ப நாள் ஆகும் லோக்சபாவில் பாஸ் பண்ணி ராஜ்யசபாவில் பாஸ் பண்ணி ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டு அண்டு ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் வந்து இது வரணும் அப்படிங்கிறப்போ டைம் ஆகும் அதனால் இந்த ஆர்டிகல் டூ அண்ட் த்ரீல சொல்லியிருக்கிற ப்ரொவிஷன்ஸ்க்கு நம்ம த்ரீ சிக்ஸ்டி எயிட் ஆர்டிக்கிளை யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை டேரெக்டாகவே வந்து சிம்பிள் மெஜாரிட்டிலேயே இதை வந்து பாஸ் பண்ணிடலாம் அந்த மாதிரி ஸ்டேட்ஸை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணவோ இல்லை ரீஆர்கனைஸ் பண்ணவோ டிவைட் பண்ணவோ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு தான் இந்த ஆர்டிகல் ஃபோர் வந்து சொல்லுது ஸோ ஆர்டிகிள் டூ அண்ட் த்ரீல இருக்கிற ப்ரொவிஷன்ஸ்க்கு ஆர்டிகல் த்ரீ சிக்ஸ்டி எயிட் அண்டரில் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு ஸ்டேட்டை வந்து நம்ம மாற்றி அமைக்கிறப்பவும் அமெண்ட்மெண்ட் பண்ண தேவையில்லை ஒன்லி சிம்பிள் மெஜாரிட்டிலேயே இந்த ஆக்டை வந்து பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சிம்பிள் மெஜாரிட்டி அப்படிங்கிறப்ப வந்து ஒன் தேர்ட் ஆஃப் தி மெம்பர்ஸ் வந்து ஓட் பண்ணால் போதும் அதுவே ஸ்பெஷல் மெஜாரிட்டின்னா டூ தேர்ட் ஆஃப் தி மெம்பர்ஸ் வந்து பார்லிமெண்டில் ஓட் பண்ணணும் இதை பற்றி சொல்கிறது தான் ஆர்டிகிள் ஃபோர் இப்போ நான் சொன்னேன் ஆர்டிகிள் டூ ஆர் த்ரீல இருக்கிற ப்ரொவிஷன்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஆர்டிகிள் த்ரீ சிக்ஸ்டி எயிட்டை யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு இந்த ஆர்டிகிள் சொல்லுது அப்படின்னு இப்போது பெர்பாரி யூனியன் கேஸ் இருக்குது இந்த கேஸ் பற்றி நான் ஏற்கனவே ப்ரீயாம்பிள் டு த கான்ஸ்டியூஷன் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த பெருபார் யூனியன் கேஸ் எதுக்காக அப்படின்னா இந்தியா வந்து இந்தியாவோட ஒரு பார்ட் அதாவது பெருபார் யூனியனை பாகிஸ்தானுக்கு கொடுத்துருச்சு நம்ம ஆர்டிகிள் த்ரீல என்ன சொல்லியிருக்காங்க ஒரு ஸ்டேஜோட பவுண்டரியை சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்தியாவுக்கு ரைட்ஸ் இருக்குது ஆனால் கண்ட்ரியோட பவுண்டரியை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்கா அப்படிங்கிறது பற்றி ஆர்டிகிள் த்ரீல சொல்லலை ஸோ இது வந்து கேஸாக வருது அப்போது இதுக்கு என்ன தீர்ப்பாகுது அப்படின்னா ஆர்டிகிள் த்ரீயில் என்ன சொல்லியிருக்காங்க ஸ்டேட்டோட பவுண்டரியை சேஞ்ச் பண்ணுறதுக்கு தான் அதிகாரம் இருக்குது மற்றபடி கண்ட்ரியோட பவுண்டரியை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஆர்டிக்கிள் த்ரீ சிக்ஸ்டி எயிட் அண்டரில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந் கொண்டு வந்து தான் சேஞ்ச் பண்ண முடியும் அதாவது பார்லிமெண்ட் லோவர் ஹவுஸ் அண்ட் அப்பர் ஹவுஸில் பில் பாஸ் பண்ணி ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் அந்த ஆக்டை பாஸ் பண்ண முடியும் அப்போ தான் இந்தியாவோட ஒரு பார்ட்டை வந்து வேற ஒரு கண்ட்ரிக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பெருபார் யூனியன் கேஸில் தீர்ப்பாகுது ஸோ அந்த கேஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்டேட்ஸோட பவுண்ட்ரியை சேஞ்ச் பண்ணுறதுக்கு சிம்பிள் மெஜாரிட்டி போதும் இந்த ஆர்டிகிள் ஃபோரில் சொல்லியிருக்கிற மாதிரி ஆனால் கண்ட்ரியோட பவுண்டரியை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆர்டிகிள் த்ரீ சிக்ஸ்டி எயிட் படி அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பாகுது இப்போது இந்தியாவில் புதுசாக ஒரு ஸ்டேட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் திங் என்னென்னா எ பில் கேன் பி இன்ட்ரடியூஸ்ட் இன் த பார்லிமெண்ட் வித் ப்ரேயர் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் பிரசிடென்ட் பிரசிடென்ட்டோட ரெக்கமெண்டேஷனோட ஒரு பில் வந்து பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணணும் இப்படி ஒரு நியூ ஸ்டேட் வந்து கிரியேட் பண்ண போகிறோம் இந்த ஸ்டேட்டை வந்து டிவைட் பண்ணி ஒரு நியூ ஸ்டேட்டாக க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பில் வந்து பாஸ் பண்ணணும் வித் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் பிரெசிடென்ட் அதுக்கு முன்னாடியே பிரசிடண்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பிஃபோர் ரெக்கமெண்டிங் த பில் த பிரசிட் ஹாஸ் டு ரெஃபர் த சேம் டு த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஃபார் எக்ஸ்பிரசிங் இட்ஸ் வியூ இந்த சம்மந்தப்பட்ட ஸ்டேட்டோட லெஜிஸ்லேச்சருக்கு பிரசிடன்ட் வந்து இன்ஃபார்ம் பண்ணணும் ஸோ அவங்க வந்து அதை பற்றி அவங்களோட லெஜிஸ்லேச்சரில் பேசணும் த பார்லிமெண்ட் இஸ் நாட் பவுண்ட் டு அக்செப்ட் ஆர் ஆக்ட் அப் த வியூஸ் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் இப்போ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் அவங்க பேசுகிறாங்க பேசி அவங்க வந்து இல்லை இதை வந்து பிரிக்கக்கூடாது இதுக்கு நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்லாம் சொல்ல முடியாது அப்படியே சொன்னாலும் அதை மீறி அந்த ஸ்டேட்டை வந்து டிவைட் பண்ணுறதுக்கான உரிமை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது அதாவது பார்லிமெண்ட்டுக்கு இருக்குது ஸோ தே ஆர் நாட் பவுண்ட் டு த டிசிஷன்ஸ் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் இப்போது நீங்கள் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வந்து ஓகே பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் அவங்க வந்து பிரிப்பாங்க பிள்ளை பிரிக்கக்கூடாது நாங்கள் வந்து ஒரே ஸ்டேட்டாக தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க டிசைட் பண்ணாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை கேட்கணுன்னு அவசியம் கிடையாது அவங்க வந்து அதை பிரிச்சுக்கிடலாம் ஸோ இதுதான் இந்த க்ரியேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட்டுக்கான ப்ரொசீஜர் ஸோ இது வரைக்கும் நம்ம ஆர்டிகிள்ஸ் ஒன் டூ ஃபோர் பார்த்துருக்கோம் ஆர்டிகல் ஒன் வந்து நேம்ஸ் ஆஃப் தி யூனியன் அண்ட் டெரிட்டரிஸ் பற்றி சொல்லுது ஆர்டிகல் டூ அட்மிஷன் ஆர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ் விச் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் இந்தியா அதை பற்றி சொல்லுது அண்ட் ஆர்டிகல் த்ரீ வந்து இந்தியாவோட பவு உள்ள இருக்கிற ஒரு ஸ்டேட்டை எப்படியெல்லாம் ஆல்ட்ரு பண்ணலாம் நெய்ம் ஆல்ட்ரு பண்ணுறது ஏரியா இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது டிவைட் பண்ணுறது அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் பற்றி சொல்லுது இந்த ஆர்டிகிள் ஃபோர் இந்த ஆர்டிகிள் டூ அண்ட் த்ரீல சொல்லியிருக்கிற விஷயங்களை வந்து சிம்பிள் மெஜாரிட்டிலேயே நிறைவேற்றலாம் அப்படிங்கிறத பற்றியும் சொல்லி சொல்லியிருக்கு ஸோ இந்த யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸ் பற்றி உங்களுக்கு புரிஞ்சுருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்து இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அன்டில் தென் டேக் கேர் பை